ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியிலேருந்து மதுரைக்கு வந்தோம் இல்லையா, அன்னைக்கு செகண்ட் டே ட்ரெயின் ட்ராவல் பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி சூப்பராக எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா பசங்களை வந்து ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போய் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெயினில் வரும்போது. நிறைய பேர் இது வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் இந்த மாதிரி, ஏன்னா டூ டேஸ் ட்ராவல்ன்றது பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் போயிருக்கீங்க இந்த மாதிரி டூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து கிடச்சிடும். ஒரு நல்லா இருக்கும், நல்லா ஒரு நல்லா பேசிகிட்டே வந்துட்டு இருப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக பேசிகிட்டே இருப்போம், ஒரு கோ பேசஞ்சர் மாதிரி. அதுக்கப்புறம் போக போக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்ட் ஆகிடு, ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். அது ஒரு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அந்த வியூவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொபைலும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் இல்லையா. அப்படி தான் இருந்துச்சு. பொட்டெல்லாம் விழுந்துருச்சு பாருங்க, தூங்கி எழுந்திரிச்சதில். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சீனரி சூப்பராக இருந்துச்சு. மழை வந்து இருந்தது, அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் இது பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் வந்து அப்படியே மொபைல் ஃபோன்ஸ் தான். நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கிடைச்சது இந்த தடவை, ஆனால் சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகிச்சு. அப்படியே உட்காந்து நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சின்னவர் வந்து எந்திரிச்சிட்டாரு. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், அங்கே அவங்க படுத்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி மூணு பேர்த் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க ஹிந்திக்காரவங்க வந்து இருந்தாங்க, அவங்களும் எங்க கூட நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. சின்னவர் எந்திரிச்சிட்டாரு இல்லையா, அவரை கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அப்படியே உடம்பு நெஞ்சில் போட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த தூங்கி எதிர்ச்சாலே பிள்ளைங்க அப்படித்தானே இருக்கும் அதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், ட்ரெயின் ஒன்று போகுதா எப்படி பார்க்குறாங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெயினில் தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தான் பார்ப்போம். அது மாதிரி தான், அது மாதிரி தான். அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாமே வந்துட்டே இருக்குங்க, பொழுதோடு வந்துட்டே இருக்கும். ஐஆர்டிசின்னு போட்டிருக்க பாருங்களேன், வந்துட்டே இருக்கும். அதை வந்து வாங்கிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ரெண்டு பேர் அம்மாச்சியும்மா பிடிச்சாங்க. நான் தான் குடிக்க மாட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பிரெட் தாங்க வாங்கியிருந்தோம், பிரெட் ஆம்லெட்டு அப்புறம் கட்லெட்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஏன்னா நம்மளோட சாப்பாடு நேற்று நைட்டோடய முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்ம தக்காளி தொக்கு மட்டும் இருந்தது. ஸோ அதை வந்து பிரெட் மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. பிரெட் ஆம்லெட் பொறுத்த வரைக்கும் ஆம்லெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரெட் ஆம்லெட் வந்து கொஞ்சம் ட்ரெயினில் வந்து நல்லா இருந்தது. ஸோ வெளியில வந்து நிறைய ஃபேக்டரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்தது. சின்னவரை நான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறது அப்படியே மாற்றி வச்சுக்கிறது, ஏன்னா இவங்கெல்லாம் துருடு ஓடுற பசங்க இல்லையா, அவங்கள வந்து வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பெரியவர் வந்து நான் பேல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான தண்ணியெல்லாம் போகுது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த டூ டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சில டைம் நான் வந்து தூங்கிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம், சில இதை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும் பார்க்க பார்க்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். சின்னவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில டைம் ரொம்ப அழுவறேன், கீழே இறங்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து போயிருந்தோங்க. ஸோ அதனால் வந்து டோர் எல்லாமே லாக்கில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே பயம் இருக்கும் இல்லையா, ரொம்ப க்ரௌடடாக இருக்கு இல்லையா அதனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயவாடான்னு நினைக்கிறேன், அது வந்து ரீச் ஆனோம். இனிமேல் வந்து ஆந்திரா சைடு தான் வந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நேரங்கள், எவ்வளோ நதி ஆறு இதெல்லாமே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்களேன், நம்ம இந்த பாம்பன் பாலம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அந்த சைடும் வந்து தண்டபாலம் தான், அதுவுமே வந்து ட்ரெயின் போகிறது தண்டபாலம் தான். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்களேன் விவசாய நிலங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஆந்திரா தானாவே அங்கே ஃபுல்லாக நெல் வந்து நிறைய போடுவாங்க இல்லையா, நல்லாயிருக்கும் பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் அப்பப்போ வந்து தூக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க நல்லா. அதுக்கப்புறம் வந்து அந்த விஜயவாடாவில் நிற்கும்போது பாதாம் பால் வந்து வாங்கியிருந்தாங்களா, ஸோ அதை குடிக்கலான்னு கூடனா மொட்டை தண்ணியாக இருந்ததுங்க. ஒரு நாலு பாதாம் பாலை வந்து நாலு பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்ல முடியாதுங்க, எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்காது, என்ன பண்ணுறதுன்றதுனால தான். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் அதுதான் வந்து
எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் ட்ரெயினுக்கு. சரி இது மட்டும் வாங்கலாமேனு வாங்கினோம், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் பேக் பண்ணி வந்து கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிந்திக்காரங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க, அதையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்காக ஒரு நிறைய பேர் வந்து வராங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து காசிக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து வருவாங்க. ரொம்ப விசேஷமாக ராமர் ராமர்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் போகிறவங்க ஃபீட்பேக்கு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுதி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் வந்து இவர் மேலே இறங்குறதும் கீழே இறங்குறதும் அப்படி இருந்தார். நான் மேலே வந்து கொஞ்சம் நேரம் படுப்போம், ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு மைக்கெலாம் எடுத்துகிட்டு மேலே வந்து படுத்துட்டேன். ஏன்னா கீழே இருந்தால் ரொம்ப கச்ச கச்சான்னு கேட்கும், மேலேனா கொஞ்சம் இதுவும் அப்படின்ட்டு. கீழே ஒரு அண்ணா ஆர்மிக்கார அண்ணன் தான், அவங்க வந்து மதுரை உசிலம்பட்டின்னு நினைக்கிறேன், ஆமாம், அவங்க வந்து வந்திருந்தாங்களா. தம்பிங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லா கொஞ்சிட்டே இருந்தாங்க ஒரு 2 டேஸாக வந்து சூப்பராக. அதுக்கப்புறம் பெரிய வந்து புக் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த விஜயவாடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இட்லியும் அது கூட வந்து சமோசா வந்து வாங்கியிருந்தாங்க. இட்லி அந்த சட்னி வந்து மொட்டை தண்ணியாக ஒரு மாதிரியாக தான் இருந்தது, இட்லியுமே வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், கலராக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட தக்காளி தொக்கை வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேங்க. எப்படியோ தக்காளி தொக்கு கொஞ்சம் நிறைய தானே பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், அது கொஞ்சம் ஊருக மாதிரி நல்லா சுண்டை வச்சு கொண்டு வந்தோம் இல்லையா, செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா. சும்மா ட்ரெயின் ட்ராவல் அப்போ அந்த தக்காளி தொக்கு மாதிரிலாம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமோசாவை வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கேரட் பீட்ரூட் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம தமிழ் வாடை அடிச்சதுங்க கவரைப்பேட்டைன்னு வந்து வந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து வந்த மைசூர் போகிறேன்னு நினைக்கிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் ஏறப்போகையில் தாங்க அந்த நியூஸ் வந்து கேட்குறோம். இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம், காலையில் அந்த நியூஸ் கேட்டால் எப்படி இருக்கும், சேம் கேட்டுட்டு அது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு வந்துட்டு இருந்தோம். அது வழியாக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் பாருங்கள், எப்படி வந்து ட்ரெயின் வந்து கவுந்துருக்கு பாருங்களேன், ரொம்ப மோசம் இல்லையா, அது பார்க்கவே ரொம்ப இது வருது. ஆனால் நிறைய உயிர் சேதம் இல்லை, நிறைய பேருக்கு அடின்னு மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய போலீஸு அவ்வளோ க்ரௌடட் இருக்காங்க பாருங்களேன் அந்த வேலையை சரி பண்ணுறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம வந்து ட்ரெயினில் ஈஸியாக போயிடுறோம், ஆனால் அதுக்காக எவ்வளோ டீம் வந்து வேலை பார்க்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. எவ்வளோ ட்ரெயின் வந்து எப்படி கவுந்திருக்கு பாருங்களேன், இது காலையில் கேட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் அந்த நியூஸை கேட்டுட்டு, எப்படி இருக்கும் பாருங்களேன். மனசில் கொஞ்சம் பதக்க பதக்கம் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு இது மாதிரியாக தான் இருந்தது. இப்படிதான் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன், அப்படியே வந்து அந்த சைடு வந்து கவுத்தி போட்டிருந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்துனா இவங்களும் ஆர்மியில் மெடிக்கல் லைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு, பரமக்குடியில் எங்களுக்கு ஊர் பக்கத்திலே உட்காந்து நல்லா அண்ணா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய அவங்க அதாவது டைம் நிறைய பாஸ் ஆகிடுங்க, நிறைய ஸ்டோரிஸ் வந்து பேசுவோம் இல்லையா, அப்படி ஒரு பாசிங்காக இருக்கும். ட்ரெயின் ட்ராவலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், நிறைய ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி தண்ணி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து ஒதுக்குப்பரமாக தானே இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து நிறைய தண்ணி இருந்தது. ஒரு ஸ்டேஷனில் இறங்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி தண்டப்பாளத்தில் நடந்து இப்படி போயிட்டு இருந்தாங்க, அதுதான் பார்த்தேன். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராயபுரம் வந்ததுங்க, இந்த படத்துலலாம் வரும் இல்லை, இதோ இல்லை ராயபுரம் பீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இது சிவகார்த்தியன் மூவி, அதுதான் வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அதனால தான் அது வந்து ஷார்ட்டை எடுத்தேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து நர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், நம்ம வந்து சென்னை எக்மோர் வந்து வந்துட்டோம் சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினை வந்து சோப்லாம் அடிச்சு வந்து கிளீன் பண்ணுவாங்க. நார்மலாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேப்சர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அவங்கள கேப்சர் பண்ணுறது அவங்க கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க, ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் டக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து ஒரு அரை மணி இருந்தாங்களா, ஸோ அதனால அந்த ஒரு அண்ணா இருந்தாங்களே பக்கத்தில் அவங்களும் இவங்களும் போயிட்டு இங்கே வந்து அவங்க வந்து ரெகுலராக ஆர்மிக்காரவங்க இல்லையா, அடிக்கடி வந்து போகிறதுனால சொல்லியிருந்தாங்க இங்கே போய் நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு, ஏன்னா சாப்பாடே சரியில்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து பிரியாணி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் அப்போ அம்மாச்சி கொஞ்சம் படுத்துருந்தாங்களா, நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். கொஞ்சம் உட்காந்து நல்லா காலை நீட்டி சீட்டில் ஆளுகள்லாம் இல்லையா நல்லா உட்காந்துருந்துட்டு, ஏன்னா உட்காந்தே இருக்கிறது கொஞ்சம் அப்படியே கால் கடுக்கும், ஒரு சைடாக படுக்கிற மாதிரி இருக்கும். நமக்குலாம் சின்ன குழந்தைகள் இருக்கா, அது பக்கத்தில் போட்டுக்கிட்டு இப்போ ஒரு சைடாகவே படுத்துருப்போம், முதுகு கை கால்லாம் பயங்கரமா வலி. கொஞ்சம் அப்புறம் வந்து ரிலாக்ஸா மேலே ஏறலாம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து வித்தாங்க, ஸோ அதனால தம்பிக்கு அந்த தமிழ் புக் எல்லாமே வந்து வாங்கினோம், அதெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காரு. அதுலேயே நிறைய கலர்ஸும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூ வந்துட்டு போனாங்க வந்து மதி சரி நெய்யில் இருக்கவே பூலாம் வைக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த ஏசி கோச்சில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், இந்த மாதிரி வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க, பெட்ஷீட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க, கம்பளிலேருந்து எல்லாமே வச்சிருப்பாங்க, சுவிட்ச் போர்டு சார்ஜர் எல்லாமே போடுறது இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பிரிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து
எனக்கு வந்து ஃப்ரை ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரை ரைஸும் சிக்கன் பிரியாணியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்குறோம், சாப்பாடை பிரிச்சுட்டு இருக்கும்போதே கடலை ரெண்டு வந்துருச்சுங்க. வேர்க்கடலையும் அதில் வந்து கொண்டைக்கடலை அவிச்சு இந்த மாதிரி தாளிப்பாங்க இல்லையா, அதில் வந்து மாங்காய் கேரட்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை வாங்கி தனியாக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டலாம்னு சொல்லிட்டு இங்கே சிக்கன் ஃப்ரை ரைஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ரெண்டு பேரும். நான் அம்மாச்சி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் சாகட்டும், அந்த கேக் இதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வந்து மாமாவும் நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் பிரியாணியும் ஃப்ரை ரைஸும் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தாங்க ஆச்சு, அந்த கடலை இழுத்துட்டே இருந்தது. ஏன்னா மாங்காய் கேரட்லாம் போட்டிருக்கலையா, அதுவும் வெட்டியாக உட்காந்துட்டே வரும் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஆட்கள்லாம் இருக்கலாம், வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருந்ததுங்க. அதனால தான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான். நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதையும் வந்து சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சார், கலர் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருந்தார். இதில் என்ன கலர் பண்ணணும், இதில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி தாங்க டீ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னன்னா இங்கே டீ பாத்திரத்தை கழுவி ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து டீ இருக்கும். ஸோ நல்லா யோசிப்பேன், காசு தானே நல்லா வாங்குறாங்க, ஒரு பொருள் செய்யறத அது நல்லா தான் செஞ்சு கொடுத்துக்கலாம்ல. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறா, சிம்பிளாகவே பண்ணலாமே, நல்லாவே பண்ணலாமேலாம் யோசனை வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல, அதிக மக்களுக்கு பண்ணுறதுனாலயா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒஸ்டான சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேங்க, கொஞ்சம் நேற்று பார்க்கல இல்லையா, ஸோ ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமா வந்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த கடலையை ரெண்டு பாக்கெட் இருந்துச்சு இல்லையா, அழுக்கு ரெண்டு வாங்கி அதை வந்து கொறிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பக்கத்து சீத்துக்கார் வந்து தம்பிக்கிட்ட வந்து ட்ராயிங் பண்ணையில் பேசிகிட்டே இருந்தார். அம்மாச்சி வந்து படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாசியெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க, ஏதோ கருங்காலி மாதிரிலாம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உள்ளவங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனாக பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் மேலே தாங்க சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்களுக்காக இவர் ஆர்மிக்கார இந்த பையன் போல இருக்கு. அம்மாச்சிக்கு வந்து மூட்டு வழியாக இருக்குன்னு சொல்லுவோம், கீழே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே உட்காரவும் செய்வாங்க. ஸோ அந்த பையனாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாப்ல, கீழே இருக்க சீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டாரு அதனால. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க மானமதுரக்காரவங்க, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருந்தாங்களா, எங்கிட்டும் பாத்ரூமுக்கு இதுக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருப்போம், அப்படியே வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அது கூட கொஞ்சம் தம்பி வந்து ஓடி விளாண்டுட்டு இருந்தான், அவனையும் பார்த்துக்கிட்டே இருந்த பயமும் இருக்குள்ளையே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹிந்திக்காரவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்களோட வீடியோக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிரும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சுங்க, ஒரு 11:30 ஆயிடுச்சு. சரி எல்லா பொருளையும் எடுத்து தனியாக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 11:30 வந்து மதுரை ரீச் ஆனோம். டக்கு 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 எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த அண்ணா தாங்க நம்ம பரமக்குடி பக்கத்திலே உள்ளவங்க, அந்த அண்ணா வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க, சூப்பராக வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார் எடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க என்னோட குழந்தை, அவங்க கூடயும் ஒரு ரெண்டு பேர் வந்து வந்திருந்தாங்க, என்னோட பெரியப்பா பையன் அவங்களாம் வந்திருந்தாங்க. சூப்பராக பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, மதுரை செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, மதுரை உங்களையும் மழையோடு அழைக்கின்றது அது மாதிரி வந்து இருந்தது. இருந்தாலும் எனக்கு மழை பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற டைம்ல இந்த மழை வந்து சம்டைம் வந்து நச நசன் டிஸ்டர்ப் பண்ணதோன்னு தோணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க மறக்காமல். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியாச்சுங்க, சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மதியம் லஞ்சே வந்து லேட்டாக தானே சாப்பிட்டோம், இது டின்னர் வந்து சாப்பிடல இல்லையா, ஸோ அதனால ஒரு கடையில் நிப்பாட்டி நல்லா பரோட்டாங்க, செம்மங்க பயங்கரமான என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டோம். எல்லாருமே உட்காந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான், இதே பரோட்டா நம்ம டெல்லியில் கிடைச்சாலும் இந்த டேஸ்ட்டு இந்த காற்று அதெல்லாம் வராது இல்லையா, நம்ம ஊரில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு சம தான். அதுக்கப்புறம் முட்டை கலக்கி வந்து வாங்கியிருந்தாங்க, என்னோடய ஃபேவரட், அதையும் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறையா இனி அடுத்தடுத்த வ்ளாக்ஸ்லாம் எங்களோட வில்லேஜ் இதெல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாச்சிக்கு வந்து முட்டை வந்து அவங்க மருமை அவங்க தான், எங்களோட பெரியப்பா பையன் இல்லையா, அவங்களுக்கு வந்து தம்பி பையன் அப்படி. ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து கிளம்பிட்டோங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரிங்களா, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் என்ன வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி, பாய்.